ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு ராஜா ஒரு விஷ்ணு கோவிலில் தன்னோட பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நின்னா. அவனை பார்த்த மற்றவாள்லாம் முகம் சுழிச்சு ஒதுங்கி நின்றுண்டா. இதை உணர்ந்த அந்த ஏழை, இவாளுக்கு தான் நம்மளை பிடிக்கலையே, வரிசையில் நிற்காம ஒதுங்கி நிற்போம், எல்லாரும் அன்னதானம் வாங்கிட்டதுக்கப்புறம் கடைசியாக நாம் வாங்கிக்கலாம்னு தள்ளி நின்றுண்டான். நேரம் போயிட்டே இருந்தது. இவன் தள்ளி நின்னதால இவனுக்கு பின்னால வந்தவா எல்லாரும் அன்னதானம் வாங்கிண்டா. சிலர் அன்னதானம் வாங்கிட்டு இவனை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போனா. இவன் வாயை திறந்து எதுவுமே சொல்லலைன்னாலும் மனசுக்குள்ள ஒரு சோகம். எல்லாருக்கும் கிடைக்கிற அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருப்பு, எவ்வளவு போராட்டம், எத்தனை இழி சொல்ல கேட்க வேண்டியிருக்கு. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினோமோ தெரியல, இப்படி தவிக்கிறோமேனு தன்னோட விதியை நினைச்சு நொந்துண்டான். சாயங்காலம் வரைக்கும் காத்துட்டு இருந்து சரி, நமக்கு இன்னைக்கு பட்னி தான்னு தலையில் எழுதியிருக்கு போல இருக்கு. அப்பனே ஆண்டவா, என்னை ஏன்பா இப்படி ஒரு இழி பிறவியில் பிறக்க வச்சேன்னு கோபுரத்தை பார்த்து மனசில் இருந்த தன்னோட குமுறல்ல சொல்லி கோவில் பக்கத்தில் இருந்த குளத்தங்கரையில் போய் உக்காந்துட்டான். குளத்து நீரை கையில் எடுத்து முகத்தை அலம்பிண்டு படியில் சோர்வோடு உட்காந்துட்டுருந்தான். ராஜா அன்னதானம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த படித்துறையில் காலார நடந்து வந்துட்டுருந்தார். என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு 10 அடி தூரத்துலேருந்து குளத்தில் தன்னோட முகத்தை பார்த்துட்டுருந்த அந்த ஏழை கிட்ட கேட்டார். கேட்கறது ராஜான்னு தெரியாமல், ஊரே சாப்பிட்டுது, என் தலையில் இன்றைக்கி பட்னின்னு எழுதியிருக்கு போல இருக்கு அப்படின்னு விரக்தியாக முகத்தை திருப்பாமல் குளத்து நீரை பார்த்துட்டே பதில் சொன்னான் அந்த ஏழை. அவன் சொன்ன பதில் ராஜாவோட மனசை உருக்கிடுத்து. என்னோட பிறந்த நாளைக்கு ஊர் மக்கள் யாரும் பசியோடு தூங்கக்கூடாதுன்னு தானே அன்னதானம் ஏற்பாடு பண்ணினேன். ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டுள்ளானேன்னு அவன் பக்கத்தில் போய் அவன் தோளில் கை வச்சு, மன்னிச்சுடுப்பா, ரொம்ப பசிக்கிறதா உனக்கு அப்படின்னு கேட்டார். குளத்து நீரில் தலையில் கிரீடம், காதில் குண்டலம், நெத்தியில் திருநீர், முகத்தில் வாஞ்சைன்னு ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்தான். ராஜா, நீங்கன்னு தெரியாமல் உக்காந்துட்டே பதில் சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்கோன்னு பதறினான். இவனோட பதட்டத்தையும் படபடப்பையும் பார்த்த ராஜா சத்தமாக சிரித்தார். வா, இன்னைக்கு நீ என்னோடையும் ராணியோடையும் விருந்து சாப்பிட போற அப்படின்னு அவனை பேச விடாமல் தன்னோட தேரில் ஏற்றிண்டு அரண்மனைக்கு போனார். குளிச்சுட்டு வான்னு சொல்லி தனக்காக வாங்கி வச்சிருந்த ஒரு புது ட்ரெஸ்ஸை கொடுத்தார். குளிச்சு புத்தாடையை அணிஞ்சுட்டு வந்தான். அரிசுவை விருந்து கொடுத்தார். சாப்பிட்டு முடிச்சு அவன் கையில் கொடை நிறைய பொற்காசுகளை கொடுத்தார். இன்னிலேருந்து நீ ஏழை இல்லை, இந்த பணத்தை வச்சு நீ விரும்புகிற தொழிலை நேர்மையாக பண்ணி கௌரவமாக வாழு அப்படின்னு வாழ்த்தினார். அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஏழையோட கண்ணில் தார தாரையாக தண்ணீர் கொட்டித்து. ஏன்பா அழற அப்படின்னு ராஜா கேட்க, நான் இத்தனை நாள் பிறவி ஏழைன்னு மட்டும்தான் நினைச்சிட்டுருந்தேன், இந்த நிமிஷம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள்னு புரிஞ்சுட்டேன்னு சொன்னான். வாழ்க்கையில் இன்னைக்கு தான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வச்சிருக்கேன்னு ஆண்டவன்கிட்ட கேட்டேன். கேட்ட சில நிமிஷங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிட்டான். கடவுள்கிட்ட கேட்டால் நாம் கேட்கறத விட பல மடங்கு தருவான்னு இன்னைக்கு வரைக்கும் புரியாமல் ஒரு முட்டாளாக தானே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதான். ஆமாம், நமக்கு ஒன்று கிடைக்கலன்னா மிக சிறந்த ஒன்றை நமக்காக கடவுள் தரப்போறாருன்னு நம்புங்கோ. கடவுள் இருக்க பயம் எதுக்கு? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சும்மாவா சொல்லியிருக்கா பெரியவாள்லாம்? அதனால எதுக்காகவும் நாம் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.